ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்ப நேத்து நம்ம வச்ச மினி டெஸ்ட் ஒன்னோட ரேங்க் லிஸ்ட் வந்து பார்க்க போறோம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். இந்த வீடியோவை தயவு செய்து கடைசி வரை பாருங்க, உங்களோட நேரத்தை ஒதுக்குங்க, இது உங்க வாழ்க்கைக்கான நேரம். ஒரு சில ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்ல போறேன், உங்களோட வெற்றிக்கான ஒரு சில வழிகளையும் நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரையும் கண்டிப்பா எல்லாரும் பாத்துருங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரீ பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்க கீழே டெலிகிராம்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண முடியாதவங்க இந்த 9080202973 இந்த டெலிகிராம் நம்பருக்கு டெலிகிராம்ல இருந்து நல்லா பாத்துக்கோங்க, வாட்ஸ்அப்ல கிடையாது, டெலிகிராம்ல இருந்து ஆட் மீ ஃப்ரீ பேட்ச் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களை ஃப்ரீ பேட்ச்ல ஆட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப மினி டெஸ்ட் ஒன்னோட ரேங்க் லிஸ்ட் வந்து நான் விட்டுருக்கேன். இப்ப இந்த மினி டெஸ்ட் ஒன்னோட ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சில உண்மைகள் வந்து உங்களுக்கு வந்து இதுல புரிய வரும், ஓகேங்களா? நேற்று வச்ச டெஸ்ட்ல மொத்தம் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1636 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த 1636 பேர்ல எத்தனை பேர் சார் ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்களே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 179 பேர் வந்து ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க. சார், இந்த 179 பேர் வந்து ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து சர்வசாதாரண விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நாள்ல நீங்க படிச்சிருக்கீங்க அது ஒண்ணு, அதே மாதிரி கொஸ்டின் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் எடுக்கல, அதே மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் எடுக்கல, அதாவது தெளிவா படிச்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா? இதுதான் ஆன்சர் மாதிரி இருக்கும், ஆனா நான் ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருந்தேன். இதுலயே ஒரு 179 பேர் வந்து 30 அவுட் ஆஃப் 30 எடுத்திருக்காங்க. இதுல ஃபேக் மார்க் எல்லாம் என்ட்ரி பண்ண முடியாது, மேக்சிமம் இதுல வந்து உண்மையான மார்க்கா தான் இருக்கும், ஓகேங்களா? உண்மையா 30க்கு 30 எடுத்தவங்களுக்கு நான் முதல்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் செகண்ட் மார்க் எத்தனை பேர் சார் எடுத்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரெண்டு மார்க் மட்டும் பாருங்க, 413 பேர் முதல் ரெண்டு மதிப்பெண் மட்டுமே எடுத்திருக்காங்க, அதாவது 20 39 மதிப்பெண்ல இவ்வளவு பேர் இருக்காங்க. அடுத்து பாருங்க, கடைசியில பாத்துட்டீங்க அப்படின்னா தேர்ட் மார்க் 28 மார்க் வரை மொத்தமா கிட்டத்தட்ட 626 பேர், அதாவது மொத்த டெஸ்ட் எழுதினது 1600 பேர். இதுல கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா முதல் 3 ரேங்க் வந்திருக்காங்க, ஓகேங்களா? மிச்ச 1000 பேரை நான் ஏன் சார் காமிக்கல அப்படின்னா, இந்த உலகம் யாரை மட்டும்தான் வெளில காமிக்கும் அப்படின்னா ஜெயிச்சவங்களை மட்டும்தான் வெளில காமிக்கும், ஓகேங்களா? ஜெயிச்சவங்களை மட்டும்தான் அந்த உலகம் வந்து வெளில கொண்டு வரும். அதனால இந்த ரேங்க் லிஸ்ட்ல அடுத்த தடவை உங்களோட நேம் கண்டிப்பா வரணும், அதுக்காக நீங்க படிங்க, ஓகேங்களா? வேற படிக்கிறது அப்படின்னா ஒரு இலக்கு இருக்கணும் இல்லையா? இப்ப நான் ஃபுல் ரேங்க் லிஸ்ட் நான் குரூப்ல அனுப்பியிருக்கேன், பேட்ச்ல அனுப்பியிருக்கேன், உங்களோட ரேங்க் என்னன்னு நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த முதல் 3 ரேங்க் லிஸ்ட்டை மட்டும் நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, எப்பவுமே முதல்ல வர்றவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணலாம், ஓகேங்களா? நீ கடைசில இருந்து முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க அப்படின்னு என்னதான் சொல்லலாம், கடைசியில உள்ளவங்களை அந்த உலகம் பாராட்டினாலும் கூட உண்மை என்ன, ரியாலிட்டி என்னன்னா அந்த உலகம் வந்து முதல் மதிப்பெண் எடுத்தவர்களை மட்டும்தான் வந்து எடுத்துக்கும், ஓகேங்களா? டிஎன்பிசியில வந்து முதல் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்கும். அது போல நானும் உங்களுக்கு இங்க யாரெல்லாம் முதல் 3 இடங்களுக்குள் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கான முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணி விட்டுருக்கேன், ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட்ல உங்களோட நேமே இந்த முதல் 3 மார்க்ல வரணும், அதுலேயும் குறிப்பா இந்த கோல்டன் பட்டன் அப்படிங்கிற முதல் மதிப்பெண்ல வரணும்னு நினைச்சு படிங்க, ஓகே? இப்ப இன்னொரு ஒரு உண்மை சொல்ல போறேன், கசப்பான ஒரு உண்மை, இதை வந்து ஏத்துக்க மாட்டீங்க, ஆனா இதுதான் உண்மை. இன்னைக்கு டெஸ்ட் எழுதுனது மொத்தம் 1636 பேர், ஓகேங்களா? இந்த இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த கவுண்ட் டவுன் வந்து அப்படியே குறைஞ்சுகிட்டே வரும், ஓகேங்களா? இன்னைக்கு 1636 பேர் எழுந்திருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஒவ்வொருத்தவங்களா குறைஞ்சுக்கிட்டே வருவாங்க. கடைசியில வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட நபர்கள் யாருன்னு தெரியல, யாருக்கு உண்மையா வேலை வேணும், யார் வந்து உண்மையா இந்த அட்டம்ப்ட வந்து கடைசி அட்டம்ப்ட நினைச்சு படிக்கிறாங்களோ, அதாவது தன்னுடைய சூழ்நிலை மாறணும் தன்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைச்சு படிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க கடைசி வரையும் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் பொழுதுபோக்கு மாதிரி வந்து எழுதுறது, அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுறது, அப்புறம் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தால் எழுதுறது, அப்படி சில பேர் இருப்பீங்க. அதுலேயே குறிப்பாக முதல் மார்க் வாங்கின சில பேர் அந்த லிஸ்ட்லலாம் வருவீங்க. ஏன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டை நான் காமிக்கிறேன், இன்னைக்கு 1636 பேர் எழுதிருக்கீங்க. அடுத்த டெஸ்ட் எழுதும் போது இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரூஃபாக காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து என்ன சார் இது இந்த இந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னா என்ன சார் பண்ணணும், ஒவ்வொருத்தவங்களும் முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, கண்டிப்பாக நான் ஒவ்வொரு நாளும் வைக்கக்கூடிய டெஸ்ட்டை கண்டிப்பாக
கண்டிப்பா எழுதுவேன், நான் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் படிப்பேன், கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் எழுதுவேன், ஒவ்வொரு நாளையுமே நான் முதல் 3 ரேங்குக்குள்ள வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன், என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில படிங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் அடுத்த டெஸ்ட் எழுதுவீங்க, அடுத்த டெஸ்ட்ல முதல் 3 ரேங்க்ல நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிக்கங்க ஓகேங்களா, இன்னைக்கு நீங்க எழுதி வச்சிருங்க, நான் என்ன காரணம் வந்தாலும் சரி நான் டெஸ்ட் எழுதாம இருக்க மாட்டேன், நான் படிக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வர்ற வரை நீங்க இதே கோலோட இதே எண்ணத்தோட நீங்க ஓடணும், அப்படி ஓடிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். அதாவது இந்த எக்ஸாம்ங்கிறது ஒரு மாரத்தான் ரேஸ் மாதிரி தான், முதல்ல ஓடும் போது இன்னைக்கு 1636 பேருங்கும் போது முதல் நாள் நல்ல ரொம்ப ஆர்வமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க, போக போக வரக்கூடிய வழிகள்லையும் வேதனைகள்லையும் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா தோத்துருவாங்க, விட்டு விலகிடுவாங்க ஓகேங்களா. அதாவது ஒரு விஷயம் தான் சார், சூழ்நிலை என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவன் அதை எடுத்து ஜெயிப்பான். அது கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புல கூட சில பேர் என்ன சொல்லலாம் தெரியுமா, அந்த காரணத்தை சொல்லிட்டு எனக்கு வந்து மழை வந்தது எழுத முடியல, 2 நாள் வந்து வெளியூருக்கு போயிட்டு என்னால டெஸ்ட் எழுத முடியல, அப்படி இப்படி ரீசன் சொல்லி டெஸ்ட் எழுதாம விடுறாங்க பாத்தீங்களா, அவங்க தோத்துருவாங்க. சூழ்நிலையை தனக்கு சாதகமா ஆக்கிக்கிறவன் ஜெயிக்கிறான், அந்த சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்தி, அதாவது அந்த ஒரு சூழ்நிலை வருது, இப்போ ஒரு இடத்துல வந்து எனக்கு மழை பெய்யுது நான் வந்து படிக்க முடியல சார் அப்படிங்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரீசன் சொல்லி டெஸ்ட் எழுதாமலாம் இருக்கக்கூடாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமாக நீங்கள் சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளுங்க, நிச்சயமாக அந்த இயற்கையும் கூட உங்களுக்கு வந்து வழிவகுக்கும். இந்த வருஷம் நான் ஜாப் வாங்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சீக்கிரட் இதுதான் சார், இன்னைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டீங்களா, இன்னைக்கு நீங்க முதல் டெஸ்ட்ல நீங்க இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்களா, இதே மாதிரி கடைசி நாள் வரை ஓடணும், கடைசி நாள் வரை ஓடுறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும், இடையில நிறைய பேர் வந்து ஒதுங்கிருவீங்க, கண்டிப்பா அதுல நீங்க ஒரு ஆளா இருக்கக்கூடாது. நான் ஒரு விஷயம் ஒரு விஷயம் நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன், கடைசி நாள் வரை நான் ஓடுவேன், எல்லா நாளும் நான் ஓடுவேன், என்ன காரணம் வந்தாலும் நான் ஓடுவேன், எதற்காகவும் நான் வந்து கீழே விழுந்தாலும் எழுந்திருச்சு ஓடுவேன்னு நினைச்சு ஓடுங்க ஓகேங்களா. எல்லாருக்கும் சூழ்நிலைகள் வரதா செய்யும், இங்க முதல் மதிப்பெண் எடுத்த அத்தனை பேரும் என்னமோ 24 மணி நேரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிடையாது, அவங்களுக்கும் அவங்களோட சூழ்நிலைகள் என்னென்று கேட்டவன்ட்டு மோசமான சூழ்நிலைகளா தானே இருக்கும், நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இங்க படிக்கவங்க இருக்காங்க, இதுல நிறைய பேர் எனக்கு தெரிந்த மாணவர்கள் தான் ஓகேங்களா, அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட சூழ்நிலையும் எனக்கு கண்டிப்பா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து அவர்கள் சாதிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த வேலையின் அருமை தருகிறது, அவர்கள் உண்மையாக படிக்கிறார்கள், அதுதான் முதல் காரணம். ஏனென்றால் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஜெயிக்கணும், ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. அதனால நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது மட்டும்தான் வழி, டெய்லி டெஸ்ட் எழுதுங்க, டெய்லி டெஸ்ட் எழுதுங்க, நல்லா படிங்க, எந்த ரீசன் இருந்தாலும் விட்டுறாதீங்க. ஏதோ என்ன சொல்றது அப்படின்னா சில எல்லாருக்குமே வந்து சாதகமான சூழ்நிலை இருக்காது, எனக்குமே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து பாதகமான சூழ்நிலைகள் இருந்தது, இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில என்னால என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சேன், நான் உற்றல ஒதுங்கிரல ஓகேங்களா. அது போல நீங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல உங்களை மாத்திக்காம என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம படிச்சிடணும். ஏன்னா இந்த ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, உங்க கனவுக்காக உங்க வாழ்க்கைக்காக உங்களை அர்ப்பணிச்சு நீங்க ஓட போறீங்க, கண்டிப்பா நீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இது பண்ணிக்கலாம் அது ஓகேங்களா. அதாவது நம்மளுடைய ஓய்வு அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா நம்மளோட இறப்புக்கு அப்புறம் தான் நம்மளோட ஓய்வு இருக்குன்னு கூட சொல்லுவாங்க, அதுவரை நம்ம உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஏதோ ஒரு வழியில உழைத்துக் கொண்டே இருங்க, நிச்சயமாக வந்து வெற்றி பெற்று விடலாம். இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுல நான் ஃபுல் மார்க் எடுக்கணும், நான் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு சீக்கிரட்டை தான், கன்சிஸ்டன்சியா படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், வேற பெரியதெல்லாம் கிடையாது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவனா இருந்தாலும் சரி, ஃபுல் மார்க் எடுத்தவனா இருந்தாலும் சரி, அவன் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தொடர்ந்து படிச்சான், என்ன ரீசனா இருந்தாலும் படிச்சான் ஓகேங்களா, அந்த ஒரு காரணம் மட்டும்தான். இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நீங்களும் ஸ்டேட் டாப்பர் தான். இதுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றோம், உங்களுக்கு இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் கொடுத்து உங்களை நாங்கள் மோட்டிவேட் தான் பண்ண முடியும். ஆனால் படிக்க வேண்டியது, டெஸ்ட் எழுத வேண்டியது, அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, நீங்க நினைச்சா மட்டும்தான் நீங்க சக்சஸ் ஆகலாம். எங்க சைட்ல நாங்க செய்யறது மட்டும் போதாது, நீங்களும் உங்க சைட்ல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த வருஷம் சக்சஸ் ஆயிடலாம் ஓகேங்களா. முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த டெஸ்ட்ல அனைத்து மாணவர்களும் இந்த முதல் 3 ரேங்க்ல இருக்கணும். சார் நான் வந்து இப்ப 17 மார்க் எடுத்துட்டேன், 16 மார்க் எடுத்துட்டேன், இல்ல 10 மார்க் எடுத்துட்டு, அதை பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டாம். என்ன தப்பு பண்ணிருக்கீங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க, பண்ண தப்பை வந்து அடுத்த டெஸ்ட்ல பண்ணக்கூடாதுன்னு பாருங்க. ஏன்னா ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அந்த தப்புல இருந்து நம்ம பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த டெஸ்ட்ல அந்த தப்பு பண்ணாம இருந்தாதான் நம்ம உண்மையா வந்து என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம்னு அர்த்தம். நேற்று டெஸ்ட் எனக்கு 14 மார்க் போயிருக்கு, ஏன் அந்த 14 மார்க் போயிருக்குன்னு நேற்று உட்கார்ந்து நீங்க என்ன செஞ்சிருக்கணும், உங்களை நீங்களே வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த 14 மார்க் ஏன் தப்பு பண்ணிருக்கோம், அடுத்த டெஸ்ட்ல இது பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சிருக்கோம் ஓகேங்களா. இது நாள் வரை நீ பண்ணலனா கூட நீ வைக்கக்கூடிய டெஸ்ட்ல எத்தனை மார்க் குறையுதோ அத்தனை மார்க் உள்ள காரணத்தை கண்டுபிடிங்க, அந்த மிஸ்டேக் வந்து அடுத்த டெஸ்ட்ல வரக்கூடாது, அந்த அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்துங்க, நல்லா பயிற்சி பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுடைய அரசு வேலை கனவு நிச்சயமா நிறைவேறும், உழைத்துக் கொண்டிருங்க, நிச்சயமா உங்களுக்கான ஜாப் வந்து இந்த வருஷம் எங்கேயும் போயிடாது, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்.
கண்டிப்பா எல்லாரையும் வந்து ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து எடுக்க முடியும். கண்டிப்பா நம்புங்க சார். தெய்வத்தினால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வரத்தை கோழி தரும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறது போல, நீங்கள் உங்களோட அதாவது இந்த வருஷம் நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். விதி கூட நீங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு இருந்தா கூட நீங்கள் உடலை வருத்தி செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக உங்களை ஒரு மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுக்க வைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக உழையுங்கள். இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தேர்வு வந்து அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அடுத்த எக்ஸாமினேஷன் எப்போ வரும் நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம எப்போ வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் ஓட ஆரம்பிச்சுட்டோம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நின்ற கூடாது, இதுக்கப்புறம் விளையிட கூடாது. ஓடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கலாம், ஒரு ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கலாம். இன்னைக்கு இறங்கிட்டீங்க, எக்ஸாம் எழுதிட்டீங்க, முதல் டெஸ்ட் எழுதிட்டீங்க, ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, உங்களோட மார்க்கை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் நீங்க கடைசி நாள் வரை ஓடிடணும். ஓடிட்டு மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கணும். இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருமே ரெஸ்ட் எடுக்க முடியாது. என்னைக்கு வந்து என் ஃபைனல் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகுது அன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க. அதுவரை யாரும் ரெஸ்ட் எடுக்காதீங்க ஓகேங்களா. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. குறிப்பா முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் வந்து அடுத்த தேர்வுல நீங்களோட முதல் மதிப்பெண் கண்டிப்பா எடுக்கணும். செகண்ட் மதிப்பெண் எடுத்தவங்க முதல் மதிப்பெண் வர ட்ரை பண்ணணும். சார் நான் என்னோட மார்க் வந்து 10 மார்க் இருக்கு சார், நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு வகையில முயற்சி செஞ்சுட்டே இருங்க. அசால்ட்டா இருக்காங்க. இந்த ஒரு வருஷம் கண்டிப்பா நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய கனவு நிறைவேறும். ஸோ எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும் ஓகேங்களா. தேங்க்யூ.